கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 16:28 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணுவோன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவதுங்க, மனுஷகுமாரன் பார்த்தீங்கன்னா தம்முடைய ராஜ்யத்தில் வருவது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்னங்க? தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்து எப்போ அந்த பூமிக்கு வந்தாரோ அப்பயே வந்துருச்சுங்க, அது உண்மைங்க. அதே சமயம் இப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சா? வந்துக்கிட்டே இருக்குதுங்க, வருது, வந்துக்கிட்டே இருக்கு, இனி வரப்போகுது. முக்காலத்திலும் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்து வரும்போது அதுக்கு ஒரு கடுகு விதையளவு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அது இப்போ பூமி எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. அது 2 போது முழுமையாக அது வந்து நிறைவடையுதுங்க. அதுதாங்க தேவனுடைய ராஜ்யம். இப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் அவர் சொல்கிறாரு, இதை காண்றதுக்கு முன்பாடியே சிலர் வந்து இறக்க மாட்டாங்கன்னு அதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. தேவனுடைய ராஜ்யத்தை காணும் சிலர் வந்து மரணம் அடைவதில்லைன்னு சொல்கிறாருங்க. அப்போ அந்த நேரில் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தை இவர் காட்டினார்னு கேட்டிங்கன்னா, அதில் 3 பேர் இருக்காங்க. நீங்கள் இப்போ எப்படி தொடர்ந்து 17 மத்தேயு 17 வாசித்தீங்கன்னா அந்த சம்பவம் இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் அவர் என்ன செய்கிறாரு, மலைக்கு வந்து தன்னோடு கூட தனித்திருக்கும்படி கூட்டிகிட்டு போகிறாருங்க. அங்கே போய் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3 பேர் இருக்கும்போது மறுரூபமாகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் பார்த்தா அவருடைய முகம் சூரியனை போல இருந்துச்சாங்க. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சான்? சூரியனை போல இருந்துச்சாங்க. அவருடைய வஸ்திரம் வெண்மையான வஸ்திரமாக இருந்துச்சாங்க. அதாவது அவர் முதல் என்ன சொன்னார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை அப்போ அந்த காணும்னு இவர்கள் மறிக்க மாட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அந்த 3 பேர் வந்து இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்து எப்படி இருப்பாருங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதுதாங்க அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து எப்படி இருப்பாரா தேவனுடைய ராஜ்யத்தில் பார்க்கும்போது, அந்த நம்ம பார்க்குறோம்ல சும்மா சில அப்படி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரிலாம் நம்ம இதில் இப்போ பிக்சர் போட்டு காட்டுறாங்கல்ல, அப்படிலாம் அவர் இருக்க போறில்லைங்க. அவருடைய முகம் இப்போ எப்படி இருக்குதாங்க? சூரியனை போல இருக்குதான். அவருடைய அஸ்திரம் மகா அழகான ஒரு அணுக்கற்ற துப்புரமான வெண்மையாக இருக்கிறதாங்க. அப்படி ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அதுதே தேவனுடைய ராஜ்யமாக இதில் சொல்லப்படுதுங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி இருக்கக்கூடிய அவரை நாமும் தொழுது கொள்ளும்போது, இப்போ அவருடைய ராஜ்யத்தில் ஆவியில் நம்ம பிரவேசித்திருக்கிறோன்னா அப்படித்தாங்க அந்த பூமியில் ஜொலிக்கிறவர்களாக இருக்கணும். அதைத்தாங்க இதில் வந்து அவர் வந்து காட்டுறாரு. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி கிறிஸ்துவின் முகம் ஜொலித்ததோ, அதே போல் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இன்று ஜீவித்து கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய ராஜ்யம் என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சுங்க. அப்போ நமக்குள்ளே வந்திருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவை போல் பிரகாசிக்க வேண்டும்ங்க. பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் என்ன செய்யணும்னு கேட்டாங்கன்னா, அநேக மனிதர்களுக்கு ஒளி தரக்கூடியதாக இருக்கணுமாங்க. இத்தனை யோகன் சாந்தவங்க குறித்து போட்டிருக்கு. அவன் ஒரு சிறிய விளக்குன்னு அவர் போட்டிருக்கு. அப்படித்தானங்க, அவன் வந்து கொஞ்ச கால எரிந்து ஒளி வீசுகிறவனாக இருந்தானாங்க. அதுபோல் இன்றைக்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கா. தேவனுடைய அழைத்திருக்காருன்னா என்னங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இன்றைக்கி இருக்கிறவங்க இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக இருக்குங்க. இருளுள்ள வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுங்க. இருள்னா என்னங்க, பாவம், சாபம், வியாதி, மரணம், முதுமை, இதெல்லாம் இருளுங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவே நம்ம இருப்பதில்லைங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோமே, அப்பயே நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அப்பயே இந்த மரண சம்பந்தப்பட்ட இருள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நமக்கு அதை குறித்த நாலேஜ் இல்லைங்க. எப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது, நான் ஒரு இருளை விரட்டுகிற ஒரு வெளி ஒளியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள இருக்க இந்த பாவம், சாபம், வியாதி, மரணம், முதுமை, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறத நம்ம பார்க்கலாங்க. நம்மளோட வாழ்க்கை ஒரு ஒளி தரக்கூடிய வாழ்க்கையா இருக்குங்க. நான் மட்டும் ஒளியா இருக்கிறதுலங்க, நம்மளே ஒளியை பார்த்து பூமியில் இருக்க ஜனங்களாம் நம்மிடத்தில் வருவார்களாம். நான் இன்னைக்கு நல்லா இருக்கும் போது அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுவேனாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், அவர் பிரகாசிக்கிறது போல நானும் பிரகாசிக்கணும். அவருடைய முகத்தில் இருக்க அந்த பிரகாசம் என் முகத்துக்கும் வரணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொள்வாங்க. அவர் நிச்சயமாக அவர் நமக்கு அதை செய்வாருங்க.
ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட இதை பார்க்க ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குறேன். உங்களுடைய முகத்தின் பிரகாசம் எப்படி நீங்கள் அன்றுவரே உதயமுடைய ராஜ்யத்தில் அப்படி பிரகாசிக்கிறவரப்போ பிரகாசித்து கொண்டு இருக்கிறதோ அதே போல் அந்த தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே இருக்கிறது. எனவே நாங்களும் ஒரு பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கையாக மற்றவர்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிளெஸ்ஸிங்காக இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.